ஹலோ கேமர்ஸ், நீங்கள் மினி மிலிட்ரி கேப்பில் தான் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் இந்த அவுட்ஃபிட் கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இந்த அவுட்ஃபிட் பார்த்தோன்னே உங்களுக்கு யார் ஞாபகம் வந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போட்டுருங்க. சரி வாங்க, நீங்கள் என்ன மேப் சூஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எல்லா மேப் தள்ளி தள்ளி பார்த்தேன். எப்போ பார்த்தாலும் நம்ம ஸ்னோ பில்ட் அப்படின்னா ஜார்க்கண்டே எல்லாருமே வேறு எதனா புதுசாக வரலான்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுங்க. அப்போ தான் டக்குன்னு ஓயிடாச்சு, ஏன் எனக்கு கிராஷ் ஃபயர் விளாட்லான்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதை டக்குன்னு போட்டு உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா 4 பேர் 6 பேர் கரெக்டாக வேறு லெவலில் வந்துட்டாங்க. என்னென்ன சமூகம் நடக்க போதோ உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி யாருன்னா மினி மிலிட்ரி விளாட்றவங்க இருந்தீங்க லைக் போட்டுங்க. இப்போ பார்க்கல எத்தனை பேர் லைக் போகிறீங்களோ அத்தனை பேர் மினி மிலிட்ரி கேட்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னும் விளையாண்டுன்னு இருக்கீங்க சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கேரப்பு சார் சப்ளை பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளை எங்கே நகர்த்து விட்டுருங்க. சரி வாங்க போய் பழ பண்ண பழக்கலாம். ஏன் மாட்ட போகிறோம் தெரியல, என்ன ஏன் உனக்கு பறக்கூட தெரியல, நம்மளுக்கு மட்டும் அவ்வளோ ஒன்று பறக்க தெரியாது. எப்போ தொகுதி தான் பார்ப்போம், இதெல்லாம் பெரிய மேப்லாம் போட தெரியலங்க. ஏன்னா எங்கன்னா போய் முட்டிக்குவோம் நான், எங்கேயே போக தெரில வேறு எனக்கு. சரி வாங்க இப்போ தானே விளாட்றோம், பாவோ கற்றுக்கும். இப்போ தான் விளாட்றேன்னு சொல்ல முடியாது, ஒரு 2 மாதம் 3 மாதம் விளாண்டுருக்கேன். ஏ அடப்பாவை எனக்குன்றது அடப்பாவை எடுத்துட்டான். சரி வேணா போய் பழவோம், கண்ணை தான் கிடைக்கல, சி பாம்பு தான் கிடைக்கல, கில்லாத எடுத்து வாங்கிட்டு ஒரு கில் எடுத்தாச்சு. அடுத்தால் இங்கேயே இருக்கா, சீக்கிரம் என்ன தடவி நடாடே உன தடவை நத்துல போது போது நான் இருந்து வராங்க வராங்க இப்படி போலாம் போக சொல்ல வராங்க. வாட வாடாடி வாட வாடாடி அடா பாவி என்ன போட்டாங்க, நான் இந்த பக்கம் இருந்தேனே. இல்லை இல்லை நீங்களே பார்த்தீங்கன்னா நான் கீழ் விழுந்திருந்தேன், அப்புறம் இப்படி மேலே என்ன போட்டான். ஒரு டைம் பக்காக இருக்குது, அந்த மாதிரி டைம் நிறைய அந்த மினிமீட்டர் ரொம்ப ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு அது மாதிரி ஆதாயம் இல்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் சொல்லுங்கள். சரி வாங்க போய் அடுத்த ஆள் போய் தேடி போடுவோம். ஒரு கில்லு ஐயோயாச்சே, நம்ம டீம் மக்கள் 2 கில்லு தேட்டிருக்காங்க, நம்ம பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கில்லு. நம்ம டீம் மட்டும் வேறு எவனோ நல்லா விளாட்றான் மாதிரி இருக்குது, என்னோட நல்லா விளாட்றேன்னு நினைக்கிறேன். அட்டா அப்பா என்ன எடுத்த பூஸ்ட் காலியாக வேணுமா, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் பூஸ்ட்டுக்கு. ஐயோ ஐயோ இறக்கத்தை விட கீழே போயிட்டுனா என்னங்க இப்படி பண்ணுறேன். சரி அடுத்தது இன்னொரு ட்ரை பண்ணலாம், மேலே போய் உட்காரலாம். ஓகே ஃபுல்லாக போக முடியல, பூஸ்ட் இடத்துல கடுப்பாகுங்க. இதனால தான் இந்தமாதிரி மேப்பில் போடுறதில்ல, ஜார்கியன் போட்டால் பக்கத்து பக்கத்தில் இருப்பான போட போல 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 எடுத்துலாம். இதே பாம்பு போட்டு நீங்கள் பாம்பு எடுத்தீங்கன்னா 2 பாம்பு எடுக்க முடியும், அப்படியே எடுத்தீங்கன்னா 1 பாம்பு தான் எடுக்க முடியும். எப்பவுமே பாம்பு கிட்ட ஐயோ ஐயோ பேசிடுன்னு சொல்லி கீழே வந்துவிட்டேன். நீங்கள் நேரமே சரியுது நினைக்கிறேன், கீழே வந்து வீந்துட்டேன். சரி மே ஐயோ ஐயோ என்னாச்சு, சரி மேலே போல வாங்க. ஓகே அவன் அடிச்சிட்டாம இருக்குது கில்லு, நம்மளுக்கு இல்லை ஓசி கில்லு அவன் எடுத்துட்டான். ஓசி கில்லுன்னு தான் சொல்லலாம், ஏன்னா நம்ம கில்லு வச்சுருக்கணும்னா அந்த கில்லு எனக்கு தெரியும் ஒரே கில்லு தான் வச்சுருக்கேன், என்னங்க மோசமான விஷயம். ஓகே என்னடா இது ஐயோ வா அடா பைத்திக்காரா, நீ போதும் இல்லாமல் பின்னாடி இனிமே வேறு நினச்சிட்டு என்ன போட்டு விட்டாங்க பாருங்க. என் டீம்மேட் இந்த மாதிரிலாம் டீம்மேட் வச்சுருந்தா நம்ம எப்படிங்க கில் அடிச்சு வின் ஆகுது, நம்ம தான் எப்படியோ டாப் லீடிங்கில் இருக்கா. நம்ம ஒரு கில் நம்ம டீம்மேட் ஒருத்தர் 2 கில் வச்சுக்கிறான், ஒருத்த பார்த்திங்கன்னா 1 கில் வச்சுருக்கான். சரி வாங்க இந்த கண்ணு கடிச்சாச்சு ட்ரோன்னு சொல்கிற கண்ணு. எத்தனை பேர் பப்ஜி பேட்டில் கிரௌண்டுக்காக வெயிட் பண்ணிங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. ஓகே இங்கே லான்ச்சர் இருக்காது எடுத்துக்கலாம் வாங்க, வேறு லெவலில் கரெக்டாக வர நேரத்துலேயே வந்துச்சு. லான்ச்சர் எடுத்துமே எல்லோரும் ஃபாலோ பண்ணணும் கொள்ளலாம், அப்படியே கிட்ட வரத்துக்கு அள்ளு விட்டுருணும். வாடடி வாட டீம் என்னாச்சு, இல்லை அவன் விஷயம் தட்டிக்கலாங்க, அதாவது எவனா சூசைடான். சரி இவனுக்கு அடிப்போம், ஆடாடி இங்கே இங்கே எழுத்து போச்சிங்க எழுத்து போச்சிங்களே, அவசரப்பட்டு சுட்டேன் டீம் இருக்கான்னு சொல்லிட்டு. என்னங்க டயர் வரல, ஐயோ டயரில் டைம் வரல, ஐயோ எங்கே இஷ்டத்துக்கு அடிக்கும், வேறு வழியே இல்லை இஷ்டத்துக்கு அடிச்சா தான் எப்படியோ கோக்கு மாக்கா எப்படி அடிக்கிறேன்னு தெரியாமல் வச்சு இருந்தாலும் ஒரு கில் எடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் மாஸ் காமிங்க இப்படி அடிக்கிறேன்னு தெரியக்கூடாது, எனக்கு கில் எடுத்துடணும். ஓகே அடுத்த இடத்துக்கு போகலாம் வாங்க. அடுத்த இடத்த மீன்ஸ் இங்கே வந்து இதுவும் இருக்கும், அது எடுக்கலான்னு வந்தேன், என்னென்னா பூஸ்ட் இருக்கும். ஐயோ 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 பூஸ்ட் எடுத்துட்டோமா, இல்லையே பூஸ்ட் கம்மியாகுது. ஓகே எழுத்தாச்சு பூஸ்ட் கிடைக்கல, இந்த பக்கத்தில் இந்த இடத்துல ஒரு பூஸ்ட் இருக்கும் அது கிடைக்கல, அதுக்கு போய் எழுத்தாச்சு. இந்த இந்த மேப்பில் எத்தனை பேர் ப்ரோ பிளேயர்ன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. நான் நார்மலாக தான் வாடாடே வா ஐயோ ஐயோ இவனை தாங்க போன மாட்டே நினச்சான் அவன் அடிக்கலான்னு பார்க்க சொல்ல என்னை நானே சுட்டுக்கொண்டேன். இந்த மாதிரி தப்புகள் நிறைய பண்ணுறேன், அதனால தான் மினி மிலிட்டரி வாங்கி விளையாட மாட்டேங்கிறேன். சரி வாங்க வேறு என்ன பண்ணி தள்ளது, எப்படியும் நம்ம தான் லீடிங்கில் இருக்கோம், 8 கில்லு அவங்க 3 கில்லு எல்லாம் என்னோட சின்ன சின்ன பிளேயரை தான் இருக்கிறாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி முட்டு சந்தனை முட்டிக்கிறனாங்காட்டியும் ஓ இங்கே அடிக்க மாட்டேங்கிறேன் கில்லு. சரி அடுத்த கன் எடுத்துகிட்டு போவாங்க பாருங்க. இந்த அவுட் ஃபிட் பார்த்தோன்னு உங்களுக்கு யார் நான் கொஞ்சம் யாருனா நான் வந்தால் கமெண்ட்டில் போட்டு விடுங்கப்பா, கமெண்ட்டில் போட்டு விடுங்க. எங்களை வாடாடே வாடாடே டைம் ப்ரீஸ் ஆனால் டைம் ப்ரீஸ் ஆகலாம்ண்ணா எனக்கு, நான் போட்டே இருப்பேன். இதுதான் சிம்பிளாக பாம்பு போட்டு வந்துடணும், அவன் செத்தா சாப்பிட்டா சாவடி போட்டோம். ஒரே தலை என்ன சொல்கிறாங்க இவங்கள வச்சு என்ன பண்ணுறது, வாடாடே வாடா ஓசிக்கில்லுங்க, இதெல்லாம் ஓசிக்கில்லுங்க. ஓசியில் ஒரு கில்லை தச்சு நம்ம ஹெல்த் ரொம்ப கம்மியாகுது, நம்ம பாம்பு போட்டு செத்தா தான் உண்டு. ஏய் வாடாடே வாடா கிட்ட வாட வேணாச்சு, ஐயோ ஐயோ பாருங்கள் அவன் மேலே பாம்பு போட்டால் அவன் சாவலை நம்ம செத்துட்டோம். என்ன ஒரு டைம் மாதிரியே டைம் விளையாடுது நம்ம கூட, டைமில் டவர் சாரி தப்பாக சொல்லிட்டேன், ஏன்னா தப்பாக சொல்லுறது ரொம்ப இது பண்ணிக்காதீங்க, ரொம்ப கோச்சிக்காதீங்க, என்னடா அப்படிலாம் பேசுறது சொல்லாதீங்க, அதை டைமில் டவர் எதாவது அப்படி சொல்லிட்டேன். சரி வாங்க நம்ம வீடியோ எப்படி இருந்தாலும் யாரும் பார்க்க போதில்லை, அதனால் கவலை இல்லை, இப்படி பேசினா இருக்குது யாரும் பார்க்க போதில்லை, யாருக்கே மட்டும் போட போகிறதில்லை. ஓகே அடுத்த ஆள் தடையும் போவோம். ஏய் வாழடே வாழடே இறாரா என்னை போட்டல அவன் திருப்பி போட்டுறான், ஐயோ ஐயோ செத்துட்டாங்க வேறு லெவலில் ஒரு வழி என்னை போட்டணும் திருப்பி போட்டாச்சு. இங்கே ஒருத்தருந்தானே எங்காம ஐயோ 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 இன்னாங்க இடம் முழுக்க முட்டுங்கிறேன். ஏய் வேறு லெவலில் கில்லு எப்படி வந்துச்சு எனக்கு, ஓகே பாம்பு தூக்கி போட்டு அதில் செத்துட்டான், ஒரு வழியாக வேறு லெவலில் ஒரு கில்லு வந்துச்சு. இவன் வேறு பிராணி வந்து நின்றுக்கலாம், அடுத்தாலும் எங்கே இருக்கான் தண்ணி போல வாங்க. இதுவே படிக்கடி படிக்கடி இறாடே வரான் இறாரா வே ஆடா பாவிங்களா, லாஸ்ட் கில்லு எடுத்து எப்படி வச்சுட்டீங்க, வேறு லெவலில் நம்ம தான் ஐஎஸ்டில் வின்னாயிருக்கேன். அந்த கேம் பிளே எப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு புது கேம் பிளேயில் வந்து சந்திக்கிறேன்.